எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. அதை நான் இன்றைக்கி தான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாகிடுச்சு. ஹோம் டூரு, அதுக்கப்புறமா அந்த புரூனை மன்னரோட பேலஸு, அதுக்கப்புறம் வெளியிலலாம் போயிருந்தோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை எனக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு டைமே இல்லை. ஸோ இந்த வீடியோ போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சி வச்சுருந்தேன். சரி, அப்புறம் சடனாக திடீர்னு தோணுச்சு, சரி நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம், வாய்ஸ் ஓவர் ஒரு 10 நிமிஷம் தானே கொடுத்து போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோணுச்சு. சரி ஓகே, அதை இன்றைக்கி ஷேர் பண்ணலான் தான் இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இல்லையா? வெள்ளிக்கிழமைன்றனால இங்கே புரூனேயில் வந்து லீவு தான். இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் சண்டேவும் தான் லீவ் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டாக ரிலாக்ஸாக எந்திரிச்சாங்க. ஏன்னா ஆதோக்கு ஸ்கூல் லீவுன்றனால நான் எந்திரிச்ச டைமே 6:30 தான். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி 4:30, சில நேரம் ரொம்ப தூங்கிட்டேன்னா 5 மணி ஆயிரும். ஸோ ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாகவே இருந்தது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. இந்த ஃப்ரூட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்ஸாட் அப்படின்னு சொல்கிறாங்க. LANG அதுக்கப்புறம் SAT லாங்ஸாட். இது வந்து புரூனேயில் வந்து கிடைக்கிற பழம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரம்பூட்டான் லிச்சியோட டேஸ்ட் மாதிரி தான் இருந்தது. என்ன, ரம்பூட்டான் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. ஆதவ் தான் வாங்க சொல்லி ஒரே ஆடவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு. அப்புறமா நாங்கள் ஒரு 1/2 kg வாங்கினோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியலையா, அதனால் ஒரு 1/2 kg வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிலோ வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. நல்லா இருந்தது. ஃபுல்லாமே ஆதோ தான் காலி பண்ணான். ஆதோக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். என்ன ஃப்ரூட்ஸ்னாலுமே நல்லா சாப்பிடுவான். அப்படியே ஆப்போசிட் முகில், ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டான், நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை தான் வந்து நான் இப்போ சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஒரு டைம் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல, ரம்பூட்டான் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு டிசீஸ், ஒரு குழந்தை ஒரு பையனுக்கு ஏதோ டிசீஸ் வந்துச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேருந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினா நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு தான் கொடுக்குறது. ஸோ அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு கொடுத்தேன். அது வந்து அவனால் பிச்சு வந்து சாப்பிட முடியல. நான் வேலை பார்த்துட்ருக்கல, இடையில வந்து அதை பிச்சு கொடு பிச்சு கொடுன்னு கேட்டே இருந்தான். அதோட அது காலி பண்ணுற வரைக்கும் தான் என்னை விட்டான், நிம்மதியாக வேலை பார்க்க விட்டான். சரி, அவனாக எடுத்து சாப்பிடுவான்னு கொடுத்தேன், ஆனால் அவனால் அதை பிச்சு சாப்பிட முடியல. அப்புறம் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து வாஷிங் மிஷினில் துணியை வந்து போட்டு போயிருந்தேன். ஸோ அது நல்லா துவைச்சு வந்து இருந்தது, எடுத்து காயப்போடலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த இடையிலையே அந்த பழத்தை பிக்கிறதுக்கு வந்துட்டான். கையில் தான் துவைச்சிட்டு இருந்தேன், நல்ல எக்ஸசைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் டைமே இருக்க மாட்டேதுங்க. காலையில் நமக்கு 4 மணிலேருந்து வந்து டே ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் டே வந்து ஒர்க்கு வேலையாக தான் இருக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணணும், குக்கிங் பண்ணணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், பசங்களை பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் வெயிட் லாஸ்க்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதையும் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, யூடியூப்பில் வீடியோஸ்க்கு அதுக்கு எடிட் பண்ணணும், அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருந்தனால என்னால் துவைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 வாரமும் வாஷிங் மிஷின்லாம் துவைச்சிட்டு. ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த துணி காய போடுற கம்பி வந்து எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலைங்க. எங்கள் வீட்டிலேயே, இந்த வீட்டிலேயே வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் இதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல அந்தளவுக்கு. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்டை வேணால் கேட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆன்லைனில் இந்த மாதிரி கிடைக்குமான்னு. கிடைக்கும், நீங்கள் அமேசானில் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இதை விட பெட்டராகவே நம்ம ஊரில் வந்து கிடைக்கும். ஸோ நான் எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி செஞ்சு, அதாவது செப்பரேட்டாக அதை வந்து நம்ம எடுத்து வேறு இடத்துலையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், கீழே ரோல் பண்ணுற மாதிரி அந்த சக்கரை மாதிரி கூட இருக்குது. இங்கே புரூனேயில் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க வீட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போயே நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீனும் வஞ்சிர மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெத்திலி மீன் சாட்ஸ் கூட போட்டிருந்தேன், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கே நான் வந்து ஆப்போசிட்டேன் இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நெத்திலி வாங்கின கடையில் பெரிய பெரிய மீனெல்லாம் மேலே மேலே தூக்கி போட்டிருந்தாங்கங்க. ஸோ ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் வாங்கினோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்களாக எடுக்காமல் அவராக அள்ளி போட்டாரா? அப்போ ஒரு சைடு இந்த ரொம்ப சின்ன சின்ன மீனெல்லாம் போட்டு வச்சுருப்பார் போல், அதை எங்கள்கிட்ட தள்ளி விட்டார். அதை நாங்கள் வீட்டில் வந்து தான் பார்த்தோம்.
அப்படி ஒரு ரொம்ப பொடிசு. என்ன பண்ணுறது, அதை தான் க்ளீன் பண்ணி நான் வந்து சமைத்தேன். இது வஞ்சிரம் மீன் ஒரு 4 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த நான் வஞ்சிரம் மீன் வந்து ஃபஸ்ட் டைமே நான் சாப்பிட்றேன். இவ்வளோ பெரிய வஞ்சிரம் மீன் நான் லைஃப்பில் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய வஞ்சிரம் மீன் சாப்பிட்டதே இல்லை. நான் வஞ்சிரம் மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொன்னேன். சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வாங்கினார். சரி அதை அப்படியே ஓவனில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வஞ்சிரம் மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு $10 வருங்க, புருனே டாலர் படி. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 வரும். ஸோ இது வந்து 4 மீனும் 1 கிலோ வந்ததுங்க, இந்த 4 பீஸ் மட்டும். ஏன்னா பெரிய பீஸு, அதேமாதிரி நல்லா தடிமனாகவும் இருந்தனால நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஸ்லைஸாக வந்து போட்டு கொடுப்பாங்க, இங்கே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மீனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, அப்புறமா வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி, சீரகப்பொடி, உப்பு, அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மசாலாக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறணும். மசாலாலாம் அந்த மீனோட ஊறி நம்ம வந்து அதுக்கப்புறம் பொரிச்சாலோ இல்லை ஓவனில் வச்சாலோ நமக்கு சூப்பராக வந்து அந்த மசாலாலாம் மீனோட சேர்ந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறனால எண்ணெயில் போட்டு நான் பொரிக்கிறது இல்லைங்க ரொம்ப, நான் ஓவனில் தான் வந்துட்டு பொரிக்கிறது. ஏன்னா ஓவனில் நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்பவே நமக்கு ரொம்ப கம்மியாக, அந்த 1 ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்தேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. அதே நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சோன்னா நிறைய எண்ணெய், அதுவே நமக்கு வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஆயில் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலுமே நம்ம வந்து ஆயில் ஃபுட்டு அதுக்கப்புறமா சுகர் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வெயிட் குறையும். நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது, நமக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஆயில் ஃபுட்டு சுகர் இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒயிட் சுகரு, ஆயிலு, அதுக்கப்புறம் ரைஸு, மில்க்கு, இந்த 4 பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ மசாலா வந்து நல்லா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு தனியாக வந்து மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும்னா. அதுக்கப்புறமா நெத்திலி மீனை வந்து க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணுறேன். என்னால் என்ன சொல்கிறது, ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சுங்க, அப்படி இருந்து என்னால் க்ளீன் பண்ணவே முடியலை. அதுக்கப்புறமா நான் பாதி மீனை க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் தூக்கி போட்டேங்க. எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணுறது, அப்போ முடியலை. நான் நின்றுட்டு க்ளீன் பண்ண ஒரு செம்ம முதுகு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் வெளியில் போய் நான் உட்காந்து க்ளீன் பண்ணேன், கீழே உட்காந்துக்கிட்டு வெளியில் போனால் கொசு போட்டு அப்பி தள்ளிருச்சுங்க, அப்புறம் ஈ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே முடியாதுப்பா சாமின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமாக தான் மீன் எடுத்துக்கிட்டு மற்ற தூக்கி போட்டேன். அது மட்டும் இல்லாமல் மீன் ரொம்ப பொடிசு பொடிசாக இருக்கவும் ரொம்ப நஞ்சு போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மீன் வித்தவர் வந்து எங்களை ஏமாற்றிட்டாருங்க. சரி ஓகே இருக்கிறத வச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு மீனை வந்து க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் மட்டை அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். கடைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்த உடனே முத வேலை மட்டை ரைஸ் ஊற வைக்கிறது தான். ஏன்னா ஊற வச்சால் தான் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் வச்சோம்னா அது வந்து அது வாட்டில் வெந்துட்டுருக்கும். அதை அடுப்பில் போட்டுடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதோட ஃபுல் அதாவது இந்த மட்டை அரிசி எப்படி குக் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு அதிலேயே போட்டுட்டு இது பண்ணிவிட்டு நான் எப்போவுமே வடிச்சிருவேங்க, நான் வந்து குக்கர் ரைஸ் மாதிரி சாப்பிட மாட்டேன். அதனால தான் மோஸ்ட்லி நான் பிரியாணிலாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டு அந்த தண்ணியை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதிகமாக வந்து அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், வடிக்க மாட்டோம் அப்படின்றனால மோஸ்ட்லி பிரியாணி பண்ணுறதில்ல. ஸோ ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி வடித்த ரைஸ் தான் வந்து அதிகமாக சாப்பிட்றது. ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுக்காது. ஸோ அதனால் குக்கரில் போட்டுட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து எல்லாம் கட் பண்ணிடலாம், தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இவ்வளோதாங்க மீன் வந்தது, நெத்திலி மீன். இதுக்கு மேலே என்னால் க்ளீன் பண்ண முடியலை. நானும் எவ்வளவோ பொறுமையாக இருந்து க்ளீன் பண்ணே முடியலை. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓவனில் அந்த மீனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் சில்வர் ஃபாயில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மீனை வச்சோம்னா அது வாட்டில் வெந்துட்டுருக்கோம். இந்த ஓவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க குக் ஆகுது. எப்படி நமக்கு வந்து ஒரு 1 மணி நேரமாக தான் ஆகுது. இப்போ தோசைக்கல்லாம் நம்ம மீன் பொறிச்சோன்னு வைங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் பொறிச்சு எடுத்துடலாம்.
எண்ணெய் லைட்டாக ஊற்றி அப்படியே பொரிச்செடுத்துடலாம். ஆனால் ஓவன் பார்த்தீங்கன்னா அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருப்பேன். ப்ரீஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும். ப்ரீஹீட் பண்ணலைன்னா அது ஆகுதுங்க ஒரு மணி நேரம் பக்கம். நான் சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த மீனையே எடுத்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு டைம் எடுத்துச்சு. மேபி ஒவ்வொரு பிராண்டுக்கு தக்கன டைம் மாறுமா என்னென்னு தெரியல. மேபி இதை விட நல்ல அடுப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இந்த அடுப்பு எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியலை. இது வந்து ஐஃபா அப்படின்ற ஒரு பிராண்டிங் லோக்கல் பிராண்டோட அடுப்பு தான். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த ஓவனை எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஒரு வீடியோ போடுங்கன்னு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல பெரிய பெரிய மீனுங்க, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அந்த ட்ரேயை பத்தலை, அப்புறம் சைடில் தான் ஒரு பீஸை வந்து வச்சேன். வஞ்சர மீன் வந்து குழம்பு வைக்கிறத விட அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் குழம்பு வச்சுருந்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு தெரியலை. ஆனால் ஃப்ரை பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் வந்து தெரியுது. அப்புறம் ஓரளவுக்கு ப்ரீஹெட் ஹீட் ஆகிடுச்சு ஓவன், அதில் வந்து அப்படியே வந்து செட் பண்ணியாச்சு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதுவே மிகப்பெரிய ஒரு ஜாபுங்க. ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக வீட்டு வேலை வீட்டு வேலை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அது ஒரு ரெஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப கம்மி. நைட்டு அந்த தூங்குகிற டைம் மட்டும்தான் ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரியுமே இருக்குங்க. அதுவும் தூங்கிட்டு டக்குன்னு விடிஞ்சிற மாதிரி இருக்குது காலையில், எப்படி தான் தூங்குறோன்னு தெரியல. இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போய் தூங்கும் போது தாங்க நமக்கு அந்த டயர்னஸ்ஸே தெரியும். அந்த மாதிரி இருக்குது உண்மையாகவே சொல்லப்போனால். இப்போ மீன் குழம்பு வந்து வைக்கிறதுக்கு ஒரு பேண்டை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் வெந்தயம் இல்லை பெருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துட்டு வேக வச்சுட்டு புளி தண்ணி ஊற்றி எப்பவும் போல தான். பட் அந்த நெத்திலி மீன் வந்து ரொம்ப பொடி மீனாக இருந்தாலுமே டேஸ்ட்டு உண்மையாகவே அட்டகாசமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த ஐர மீன் குழம்பு டேஸ்ட்டு தான் எனக்கு வந்து வந்துச்சு. அதுவும் நான் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த மசாலா அதெல்லாமே கரெக்டான காம்பினேஷனில் வந்து இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மட்டை அரிசி சாப்பாடு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டை அரிசி சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் வேறு பொன்னி அரிசி எதையுமே விரும்ப மாட்டீங்கங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, நம்ம ஊர் சைடெல்லாம் அந்த மட்டை அரிசியை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் வந்துமே அந்த அரிசி தான் சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரைஸ்னு ஆகிப்போச்சு. கமெண்ட்டில் ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் பேசுகிறது தமிழ் ஆனால் சாப்பிட்றது மட்டும் கேரளா அரிசியா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருந்தேன்னா, ஆக்சுவலாக இது வந்து கேரளா அரிசி கிடையாது, இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விளைஞ்சு தாங்க கேரளாக்கே போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் ஊரில் தான் வந்து அதிகமாக அந்த மட்டை அரிசி விளையிறதே. ஸோ நம்ம ஊரில் விளைஞ்சு ப்ராசஸ் பண்ணி அங்கே போகுது. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் ஒன்றுமே விளையாதுங்க, அங்கே ஃபுல்லாக அங்கே தேங்காயும் கப்பக்கிழங்கும் மட்டும்தான், மற்றபடி அங்கே வேறு விவசாயம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் விளைஞ்சு அவங்கவுங்க அதை ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, ஆனால் நம்ம வந்து அதை சாப்பிட்றதில்ல. பேரே பாருங்கள், கேரளா அரிசின்னு மாறிடுச்சு. அதுவே சில பேருக்கு தெரியாமல் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், நம்ம ஊரில் விளைஞ்சு தான் அங்கே போகுது, ஸோ அதனால் நீங்கள் இப்படி பேசாதீங்க, அது நம்ம ஊர் அரிசி தமிழ்நாடு அரிசின்னு சொல்லுங்கள், கேரளா அரிசின்னு சொல்கிறீங்க, நம்ம தமிழ்நாடு அரிசியை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே அது அந்த கமெண்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ ஒரு வழியாக மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன், நல்லா வத்தி ரொம்ப கெட்டியாக ஒரு கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மீனும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரையாக இருங்க. ஆனால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா கொஞ்சம் மீன் சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஓவனில் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம்ல, அதனால் ரொம்ப வந்து ஹார்டாக ரொம்ப இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து லஞ்சுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்தது சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ மீனை வந்து நல்லா இந்த மாதிரி, ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம அந்த மசாலையோட அந்த நெடி மாதிரி லைட்டாக அடிக்குங்க ஓவனில் வைக்கும்போது, ஏன்னா ஆயில் வந்து கம்மியாக சேர்க்குறனால அந்த மாதிரி ஸ்மெல் வரும் போல. அதுக்கப்புறம் முகில் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சாப்பிடு குறைக்குதா, வா வா சாப்பிடு சாப்பிடு குறைக்குதான் செய்யும், சாப்பிடணும்ல சாப்பிடு 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 குறைக்காது. அப்புறம் மதியம் ஒரு 2 மணி போல் ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்தாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மன்னரோட பேலஸ்க்கு அதுக்கப்புறம் அங்கே
இந்த பண்டார்னு ஒரு ஏரியா இருக்குது, கேபிட்டல் சிட்டி புரூனையோட அங்கே ஒரு மசூதி இருக்குது, அந்த வீடியோ போட்டிருந்தால அங்கெல்லாம் நாங்கள் போனோம். அன்றைக்கே போய் எல்லா வீடியோவும் எடுத்தோம், ரெண்டு வீடியோவுமே வந்து எடுத்தோம். அப்புறம் தனித்தனியாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன் யூடியூப் சேனலில். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். நல்லா இருந்தது. இது அரிசி மட்ட அரிசியோட அந்த நெத்திலி மீன் குழம்பு நல்லா இருந்தது. அந்த மீன் அப்படியே ஐர மீன் குழம்பு மாதிரியே இருந்ததுங்க. சின்ன வயசில் சாப்பிட்டது ஐர மீன் எல்லாம், இப்போல்லாம் அதை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஆனால் அந்த மதுரை சைடெல்லாம் ஐர மீன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது ரேட்டுமே பார்த்திங்கன்னா 2500 ரூபாயும் கிலோ, அந்தளவுக்கு ரேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஊர்களெல்லாம் கம்மாயிலெல்லாம் சும்மா இருக்கும். எங்கள் அம்மா சேலை வச்செல்லாம் பிடிச்சிருக்காங்க. அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இப்போல்லாம் அந்த மீனெல்லாம் பார்க்குறதே ஒரு அபூர்வமாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.